Hi friends, இன்னைக்கு நம்மளோட வீடியோவில் ஒரு ஆரோக்கியமான அதே சமயத்தில் மிக மிக சிறந்த உடல் லாஸு வெயிட் லாஸு உடம்பில் இருக்கிற நிறைய நோய்கள் நீக்கக்கூடிய ப்ரக்கோலி சேலட் தான் நாம் பார்க்க போகிறோம். இப்போ பாருங்கள், நான் ஒரு அரை கிலோ வெயிட்டில் உள்ள ப்ரக்கோலி எடுத்துருக்கிறேன். இதுக்கு வந்து இது எல்லாம் நம்ம அடிஷனலாக சேர்த்துக்க போகிறோம். வழக்கமாக சேலட்டில் சேர்த்துறதான், புதுசாக எதுவும் இல்லை. கொஞ்சம் நான் வந்து ஸ்வீட் கார்ன்தான் வேக வச்சு வச்சுருக்கிறேன். ஒரு வெங்காயம், கொஞ்சம் எலுமிச்சம்பழம், தக்காளி, பச்சை மிளகாய், பூண்டு, இஞ்சி பவுடர், ஸ்பைஸுன்னு எடுத்துகிட்டால் கொஞ்சம் காஞ்ச சில்லி ஃப்ளேக்ஸு, பெப்பர், வெள்ளை எள், நிடக்கடலை, தேங்காய் எண்ணெய், அதாவது ஆலிவ் ஆயில் இருக்கிறவங்க ஆலிவ் ஆயில் சேர்த்துக்கலாம். நான் வந்து ஆலிவ் ஆயில் வந்து வாங்கறதில்ல, அதனால் நான் வந்து சுத்தமான தேங்காய் எண்ணெய் தான் ஊற்ற போகிறோம் ட்ரெஸ்ஸிங்க்கு. நம்ம இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து சுடுதண்ணி வச்சுருக்கிறேன். இந்த ப்ரொக்கோலியை வந்து கொஞ்சம் சின்ன சின்னதாக கட் பண்ணி கொஞ்சமாக அரை டம்ளர் தண்ணி ஊற்றி 3 நிமிஷம் வேக வச்சா போதும். இல்லைன்னா அப்படி இல்லைன்னா இட்லி பானையில் வேக வைக்கிறது இன்னும் பெஸ்ட்டு. இதை வந்து நான் வேக வச்சுட்டு நம்ம சாலட் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்களா, நான் வந்து 3 நிமிஷம் வேக வச்சேன். அது நம்ம கையை எடுத்து சாப்பிட்றப்போ வர்ற அளவுக்கு இருக்கணும். சோளம் உதிர்த்து வச்சாச்சு, வெங்காயம் நறுக்கியாச்சு, தக்காளி நறுக்கியாச்சு. நம்ம ட்ரெஸ்ஸிங்க்கு வந்து நான் 2 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊற்றி, பூண்டு, நிடக்கடலை, வெள்ளை எள், பெப்பர், பச்சை மிளகாய், மிளகாய், இந்த காரம் மட்டும் உங்கள் வீட்டில் குழந்தைங்க இருந்ததுன்னா பச்சை மிளகாயை தவிர்த்துறதே நல்லது. மிளகு, மிளகாய், சில்லி ஃப்ளேக்ஸ் எல்லாம் காரம் மட்டும் பார்த்துக்குங்க. இப்போ இது எல்லாத்தையும் நம்ம போட்டு எலுமிச்சம்பழம் ஊற்றி தேவையான உப்பு போட்டு கலக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்களா, நம்மளோட ப்ரொக்கோலி சேலட் நல்லா ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு பார்த்தோன்னே இந்த கலர் என்ன அட்ராக்டிவாக இருக்குது பாருங்கள். ரொம்ப ஈஸி. இது ஒரு மார்னிங் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டாக வெயிட் லாஸ் செய்கிறவங்க, கொஞ்சம் டயட்டில் இருக்கிறவங்க, அதே போல் டயபெட்டிஸ்காரரு, ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கிறவங்க, இது மாதிரி இருக்கிறவங்க எல்லாருமே சேர்த்திக்கலாம். இதில் வந்து ரேசியோவே கிடையாது. ப்ரொக்கோலி அதிகம் பண்ணிக்கலாம், வெங்காயம் தக்காளியை குறைச்சிக்கலாம், ஏற்றிக்கலாம், கால் சேர்த்திக்கலாம். அதனால் இதில் வந்து எதுவும் ரேசியோவே கிடையாது. உங்கள் விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி அதிகமாகவோ குறைச்சோ நாம் போட்டுக்கலாம். உப்பு அதே மாதிரி தான், உங்களுக்கு வேணுங்கிற அளவு குறைவாக வேணுங்கனாலும் குறைவாக போட்டுக்கலாம். இப்போ நம்ம இந்த ப்ரொக்கோலியோட நம்ம பெனிஃபிட்ஸ்னு பார்க்குறப்ப அதில் வந்து 1 கப் 90 கிராம்ஸ் இருக்கிற ஒரு கப்ஸில் 100 கிராம்ஸ் விட்டமின் ஏ, சி, விட்டமின் கே இருக்குது. அதாவது அது இல்லாமல் செலினியம், பாஸ்பரஸ், ஃபோலட், ஃபைபர் இருக்குது. அதாவது இதை வந்து இதில் மெயினாக வந்து இந்த ப்ரொக்கோலியை அதிகம் வேக வைக்கக்கூடாது. சேலட்டில் பண்ணணும் இல்லை ஒரு பொரியலாக பண்ணினாலும் ஒரு சீக்கிரம் வேக வச்சிடணும், அதனோட சத்தெல்லாம் ஆவியில் போயிடும். அதனால் வேக வைக்கிறது ஆன்டி ஆக்சிடென்ட் சொல்கிறோம். ஆன்டி ஆக்சிடென்ட்னா என்ன, இப்படி சொல்கிறாங்களே அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நம்ம உடம்பில் வந்து இந்த ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்கிற ஒரு வெஜிடபிள்ஸோ பழமோ சாப்பிட்றப்ப நம்ம செல்ஸை வந்து டேமேஜ் பண்ணாது. அதை தான் ஆன்டி ஆக்சிடென்ட் சொல்கிறது. அதாவது இதில் வந்து குளுக்கோஃபைன் அப்படின்னு ஒன்று இருக்குது. அதனால் வந்து அந்த நியூட்ரிஷன் இருக்கிறனால ஜீரணத்திற்கு நல்லது. நிறைய வந்து பெரிய நோய்க்கு ஆன்டி ஆக்சிடென்ட்டாக வேலை செய்யுது. அதாவது கேன்சர், பிளட் ப்ரெஷர், கெட்ட கொலஸ்ட்ரால், டயபெட்டிக், அது போல் எல்லா ஜீரணத்திற்கு, கான்ஸ்டிபேஷன், அது எல்லாம் பண்ணுது. அதே ஒரு பெரிய ரிசர்ச்சில் வெளிநாட்டில் இந்த சிகரெட் அது மாதிரி ஸ்மோக் பண்ணுறவங்களோட அந்த உள்ள டேமேஜை வந்து இதை வந்து ரெகுலராக பீரியாடிக்கலாக ஒரு வீக்லி ட்வைஸ் மாதிரி எடுத்துக்கிறப்போ அதனோட தாக்கத்திலேருந்து, இந்த ஸ்மோக்கிங்கில் வர்ற ப்ராப்ளத்திலேருந்து அவங்களுக்கு நிறைய ரிலீஃப் இருக்குது அப்படின்னு ஒரு சிறி ரிசர்ச் வந்து செய்திருக்கிறாங்க. இதில் வந்து விட்டமின் சி கெம்பரால்னு இருக்குது, இது வந்து பல்லுக்கு நல்லது. அதே போல் விட்டமின் B9 ஃபோலெட் இருக்கிறனால கன்சீவ் ஆன பெண்களுக்கும், பால் குடிக்கிற மதர் ஃபீட் கொடுக்குற அந்த பெண்களுக்கும், குழந்தைக்கும் நல்லது, பெண்களுக்கும் நல்லது. இதில் இருக்கிற எக்ஸ்ட்ரா நம்ம போட்டிருக்க அந்த எள், நிடக்கடலை, வெங்காயம், பச்சை மிளகாய், அவ்வளவும் நல்ல சத்து. இதில் எதுவுமே வந்து நம்ம ஆரோக்கியம் இல்லாதது கிடையாது. மெயினாக வந்து இதை வீக்லி ஒன்ஸ் நம்ம எடுத்துக்கலாம். ப்ரொக்கோலி ஒரு பொரியலாகவும் எடுத்துக்கலாம், ப்ரொக்கோலி சூப்பாகவும் எடுத்துக்கலாம். கார்ன் எடுத்துகிட்டா கார்னில் வந்து கார்பு நிறையா இருக்குது, அதனால் நிறைய நமக்கு
உடனடி ஸ்ட்ரென்த்தை கொடுக்குது, கிட்ஸோட மூளை வளருது. அதே போல் இதில் விட்டமின் சி, ஃபோலிக், ஃபைபர், ப்ரோட்டீன்ஸ் எல்லாம் இருக்குது. அதனால் இது வந்து நம்ம வந்து சரிக்கு சரி எடுத்துக்கணும். ப்ரக்கோலியும் கார்னும் எடுத்துக்கிறப்ப நம்ம ரெண்டோட மல்டிப்புள் நமக்கு ஸ்ட்ரென்த்து நமக்கு கிடைக்கும். அதே போல் வெங்காயம் தக்காளி உங்களுக்கு நல்லாவே தெரியும், அதுவும் நம்ம பச்சையாக சாப்பிட்றப்ப அவ்வளோ நல்லது. அதனால் இது மாதிரி ஒரு சாலட்டை நீங்கள் கண்டிப்பாக, அதாவது வீக்லி ஒன்ஸ் முடியலினாலும் நம்ம ஒரு 10 days ஒன்ஸ் அது கண்டிப்பாக நம்ம எடுத்துக்கணும். இது வந்து நம்ம அதே போல் இன்னொன்று சொல்லணுன்னா, அந்த அதாவது டார்க் க்ரீனாக இருக்கிற எந்த வெஜிடபிள்ஸும் அந்த அடிப்படையில் தான் நம்ம கீரையெல்லாம் நம்ம எடுத்துக்கிறோம். அதாவது டார்க் க்ரீனாக இருக்கிறது வந்து நரம்புக்கு நல்லது, அதே போல் முதுமையில் வர எவ்வளவோ நம்மளோட ப்ராப்ளத்தை வந்து நல்லது செய்யுது. நரம்பு வந்து தளர்ச்சியாகி எவ்வளோ பேர்த்துக்கு நடக்க முடியாத கால் வலி அது போல் இருக்கும், அது எல்லாத்தையும் தடுக்குது. ஜென்ரலாகவே டார்க் க்ரீன் வெஜிடபிள்ஸ் மிகவும் நல்லது. இது போல் நீங்களும் செஞ்சு உங்க வீட்டில் இருக்கவங்களை அசத்துங்க. உங்களுக்கு பிடிச்சதுன்னா வேலிஸ் ஃபேக்ட்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ரொம்ப பிடிச்சதுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.